இந்த கிரகங்களுடைய அமைப்பு மற்ற விஷயங்கள் பார்த்து நாம் ஏற்கனவே சொன்னது தான் ஜூன் மாதத்திலிருந்து மனிதனுக்கு கொரோனா மற்றும் எவ்வளோ விதமான பாதிப்புகள் இருந்தாலும் மனிதனுடைய வாழ்க்கைக்காக அன்றாட பணிகளுக்காக எல்லாவற்றிலையும் மறந்து அதில் வந்து வாழ்வதற்கு எல்லாம் கொள்வதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமெல்லாம் ஏற்பட்டுவிடும் இந்த காலகட்டங்கள் இந்த கிரக சேர்க்கைகளெல்லாம் நம்ம பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டதை போல் இன்னும் பல விதமான நோய்களுக்கும் பலவிதமான இயற்கையுடைய சீற்றங்களுக்கும் நாம் வந்து பதில் சொல்லக்கூடிய காலகட்டம் மனிதனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்தாம் மாதம் வரைக்கும் தொடர்ச்சியாக இயற்கையாலும் கண்டிப்பாக இந்த மனிதனுடைய வக்கிர புக்தியாலும் கண்டிப்பாக ஒரு ஒரு விதமான புது விதமான நோய்கள் இயற்கையாக ஏற்படாமல் கண்டிப்பாக மனிதனுடைய தனிப்பட்ட செயற்கையாலும் மனிதனுடைய வக்கர புத்தியாலும் அவனுடைய விஞ்ஞானத்தின் இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானத்தின் கெடு கொண்டு மனிதனை அழிக்கக்கூடிய இந்த மாதிரி விஷ பரட்சிகளை எல்லாம் மனிதன் ஒன்று ஒன்றாக பரப்பிவிட்டு அதன் மூலிமாக உலகத்தை பயமுறுத்தக்கூடிய காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்தாவது மாதம் வரைக்கும் காணப்படக்கூடிய அமைப்பு தான் நம்மளுடைய பஞ்சாங்கத்தின் காணக்கூடக்கூடிய கிரக உண்டான காலகட்டங்கள் எனவே இந்த காலகட்டத்தில் இப்பொழுது வந்து ரெண்டாம் மலை மூன்றாம் மலை என்பதெல்லாம் கண்டிப்பாக வேகம் எடுத்து பரவக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அதில் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய நாட்டுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய உணவு முறைகள் மற்றும் நம்மளுடைய தெய்வத்தினுடைய வழிகாட்டுதல் முறைகள் இயற்கையாகவே மனிதன் வந்து நாம் சுத்தமாக அதிகரிப்பதும் அந்த காலகட்டத்திலிருந்து வணக்கம் சொல்லி பழகுவது போன்ற நிறைய விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் எப்பேற்பட்ட காலகட்டத்திலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் எல்லாவற்றிலும் நம் முன்னோர்கள் நமக்கு ஏற்கனவே கொடுத்து ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் சொல்லி கொடுத்து போயிருப்பதெல்லாம் மனிதன் இப்பொழுது வந்து இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்தியாவுடைய பழக்க வழக்கங்கள் இந்திய திருநாட்டினுடைய உணவு முறைகள் இந்திய திருநாட்டினுடைய மக்களுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு எல்லா விதத்திலும் எப்படியெல்லாம் மக்கள் வாழ்ந்தார்களோ அதெல்லாம் வந்து இந்த உலகமே வாழக்கூடிய நிர்பந்தத்திற்கு கூடக்கூடிய காலச்சக்கரங்கள் மாறக்கூடிய அமைப்பு தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் கண்டிப்பாக ஏனென்றால் அடுத்து வரக்கூடிய ஒரு ஒரு காலகட்டத்தின் உண்டான பயிற்சிகள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் வாக்கியத்தின்படி தான் உலகத்திற்கு உண்டான பொதுமறையான ஜோதிடத்தை சொல்ல எனவே வந்து இந்த டிசம்பர் மாதத்துக்கு வரைக்கும் இந்த நோயின் தாக்கங்கள்லாம் எல்லாம் பலவிதத்தில் பாதிப்புகளையும் கஷ்டங்களையும் இயற்கையுடைய பாதிப்புகள் எல்லாம் பெரிய அளவுக்கு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கொரோனா போயிட்டு நாம் ஏற்கனவே வந்து மார்ச் மாதமே கடந்த மார்ச் மாதத்திலே சொன்னது தான் இன்னொரு வைரஸுக்கு உண்டான பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த உலகம் சந்திக்கும் தொடர்ச்சியாக நோய் உபத்திரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக காலக்கூடக்கூடிய அமைப்பு தான் என்பதையும் எனவே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து அரசாங்கங்கள் கூறியபடி சமூக இடைவெளி மற்றும் நம் முன்னோர்கள் கூறிய வழிமுறைகளை பயன்படுத்தி எவ்வளவு பாதுகாப்பாக நீங்கள் இருக்கிறது என்பது ஏனென்றால் இந்த கொரோனா நோய் வந்து இப்பொழுது கொரோனா நோய் வந்தவர்களை பிரிக்கக்கூடிய காலகட்டம் காணப்பட்டாலும் இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு கொரோனா இல்லாதவர்களை பிரிக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிடும் எனவே இந்த நோய்க்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பாதிப்பை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த கிரகங்கள் எடுத்துக்கொள்ளும் எனவே நோய் வந்தவர்களை விட்டுவிட்டு நோய் இல்லாதவர்களை பிரிக்கக்கூடிய நிர்பந்தமெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் இந்த நோய் வந்து எளிமையாக பரவக்கூடிய அமைப்புக்கு இந்த சூழ்நிலைகள் காணப்படக்கூடிய காலகட்டம் ஏனென்றால் டிசம்பர் மாதம் வர வர இது அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு எந்த வகையிலாவது ஏதாவது ஒரு பாதிப்புகள் நம்ம கடந்த காலகட்டத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம் தொடர்ச்சியாக ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகளாக அதனுடைய வீரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் எனவே கொரோனா காலகட்டத்தில் மனிதர்கள் எல்லோரும் இந்தியர்களாக இருக்கக்கூடிய எல்லோரும் மிக மிக கவனமாக இருப்பதும் எனவே இந்த கொரோனா காலகட்டத்தினுடைய தாக்கங்கள் இன்னும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் தான் இப்பொழுதுக்கு கிரக சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அதற்குண்டான நம்மளுடைய மருந்து மாத்திரைகளெல்லாம் அதாவது தடுப்பு ஊசியை கண்டுபிடிக்கிறார்கள் என்பதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் அதை தடுக்குவதற்கு நம்மளுடைய இயற்கையான முறைகள் நம் முன்னோர்கள் சொல்லிக்கொண்டு இப்போவே வந்து நம்ம எல்லா விதத்திலும் கஷாயங்கள் இயற்கையாக பயன்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து ஒன்றன் பின் ஒன்றாக ஆயுஷ் போன்ற ஆராய்ச்சி நிறுவனங்களால் இந்த வித மூலிகைகளால் கண்டிப்பாக இந்தந்த நோயின் தாக்கமெல்லாம் குறையும் என்பது எல்லாவிதமான மூலிகைகள் எல்லாவிதமான பொருட்களை கொண்டு தயாரிக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கெல்லாம் மக்கள் செவி சாய்த்து அந்த உணவு வகைகளுக்கு மாறிக்கொண்டு மற்றபடி எப்பொழுதும் சுத்தம் சுகாதாரத்தை செய்யும் என்பதைப் போல் சுத்தமே எல்லா விதத்திலும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் என்பது நம்மளுடைய சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயம் எனவே அப்பேற்பட்ட சுத்தத்தை பேணிக்காற்று நம்மளுடைய இயற்கை மூலிகைகள் எல்லாம் நாம் கண்டிப்பாக அதற்கு உணவு முறையில் சேர்த்து கொண்டு ஒவ்வொருத்தரும் அதில் பாதுகாப்பாக இருப்பதற்குண்டான சூழ்நிலைகளை இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் குறிப்பாக தை மாதம் வரை அதாவது மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் ஆரம்பிக்கின்ற வரையில் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொருத்தருடைய காலகட்டம் ஏனென்றால் இப்பொழுது வந்து நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் ஒரு ஒரு ஃபோனில் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் அவருக்கு கொரோனா அவங்க குடும்பத்திற்கு கொரோனா என்று அதாவது அரசாங்கம் சொல்லக்கூடிய கணக்குகளுக்கும் நமக்கு ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருடைய பாதித்து நமக்கு வரக்கூடிய கணக்குகளுக்கும் மிக மிக அதிகளவு காணப்படுவதே ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் உடந்திருப்பீர்கள் எனவே அதற்கேற்றவாறு பாதுகாப்பாக இருப்பது உங்களை உங்கள் தான் தற்காத்து கொள்வது அரசாங்கம் பாதுகாக்கும் என்பதெல்லாம் அடுத்தபட்சம் முதலில் நீங்கள் உங்களை நிலைநிறுத்தி கொள்வதும் உங்களையும் உங்கள் குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பாக இருப்பதற்கும் எல்லா விதத்திலும் முயற்சிகள் எடுத்துக்கொள்வது இந்த காலகட்டத்தில் நன்மையை தரக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது ஓகே சார் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கை சீற்றங்கள் வந்து அதாவது மழை வெள்ளம்லாம் வந்து அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்லியிருந்தீங்க அதே போல் ஆந்திர மாநிலத்தில் வெள்ளம் ஏற்பட்டுருக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டிசம்பர் மாதத்தில் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெரிய ஒரு இழப்புகள்லாம் ஏற்பட்டு இருக்கு தொடர்ந்து வர சென்ற வருடங்கள்லாம் ஸோ இந்த வருடம் அடுத்தடுத்து குரு பயிற்சி வரப்போது சனி பயிற்சி என்ன சார் அதாவது வாக்கியபடி சொன்னதுதான் கண்டிப்பாக நிலநடுக்கத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இந்திய திருநாட்டில் குறிப்பாக டெல்லி பகுதியில் கண்டிப்பாக டெல்லி பகுதியில் மலை பிரதேசங்களில் குஜராத்தில் ஏற்கனவே வந்த பகுதியில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த நிலநடுக்கத்தின் தாக்கங்கள் தென்னிந்தியாவில் கண்டிப்பாக இதுவரைக்கும் பெரிதாக இல்லை என்றாலும் தென்னிந்தியாவும் பாதிக்கக்கூடிய அமைப்புக்கு பெரிய அளவுக்கு கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதேபோல் மழை வெள்ளங்கள் புயல் உடைய அமைப்பெல்லாம் கண்டிப்பாக தென்னிந்தியாவில் வண்டி வரக்கூடிய பாதிப்புகள் கண்டிப்பாக இந்த மார்கழி மாதம் முடிகின்ற வரையில் பல விதமான சீற்றங்களுக்கெல்லாம் இப்பொழுதே அரசாங்கத்திற்கு நாம் பல விதத்தில் வேந்திர டிவி நிகழ்ச்சியின் மூலியமாக அரசாங்கத்திற்கு பல வேண்டுகோள் வைத்திருக்கின்றோம் இப்போ எந்தெந்த இடத்துல எல்லாம் ஏற்கனவே இப்போ புயலாலோ அல்லது கடலாலோ சீற்றங்களோ மக்கள் பாதித்தார்களோ அந்த இடத்திலெல்லாம் மீண்டும் வந்து அந்த மாதிரி பாதிப்பு வந்தால் மக்களை எல்லாம் கொண்டு செல்வதற்கும் எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு வைப்பதற்கும் அதற்குண்டான மருந்து மாத்திரைகள் உணவுகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் தயாராகி வைத்து கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக இந்த வருடம் நிச்சயமாக காணப்படுகிறது எந்த சீற்றமும் வரவில்லை என்றால் அது தெய்வத்துக்கு நன்றி சொல்லிவிடலாம் ஆனால் இந்த காட இந்த வரக்கூடிய கிரக சூழ்நிலைகள் காலகட்டம் என்றால் தொடர்ச்சியாக புயலின் தாக்கம் காணப்படுவதுதான் தான் பஞ்சாங்கத்தில் குறித்து இருக்கக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது எனவே மிக மிக கவனமாக இருந்து நம்மளையும் நம்மளை சார்ந்தவர்களையும் காப்பதற்கு அரசாங்கங்கள் மிக மிக முயற்சிகளை உடனடியாக எடுக்கக்கூட வேண்டும் அது வந்த பிறகு எடுத்துக்கொள்வதெல்லாம் தேவையற்ற அதிகாரிகள் இப்பொழுதே அதற்கு தயாராக கொள்வதும் ஏனென்றால் கொரோனா கொரோனா என்று கொரோனாக்காகவே முக்கியத்துவம் கொடுப்பது வரவேற்கத்தக்க விஷயம் என்றாலும் இயற்கை பேரிடர்கள் பெரிய அளவுக்கு சிக்கல்களை இப்பொழுது ஆந்திராவில் பார்த்தீர்கள் என்றால் எந்த அளவுக்கு வெள்ளத்தில் எப்படி பாதிப்புகள் எப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்றச்சு மனதில் எவ்வளோ கஷ்டங்கள் காணப்படுகிறது அதுபோல் வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டு பகுதிகளுக்கும் கண்டிப்பாக கர்நாடக பகுதிக்கும் கண்டிப்பாக மிக மிக பெரிய அளவுக்கு குடும்ப மலை சரிவுகள் எல்லாம் கேரளா பகுதிகளுக்கும் காணப்படும் தமிழ்நாட்டு மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அது எந்தெந்த அளவுக்கெல்லாம் இயற்கையை நீங்கள் சீரழித்தீர்களோ அதற்குண்டான விலையெல்லாம் இந்த ஆண்டில் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும் ஏனென்றால் சர்வாரி வருடம் என்பது கண்டிப்பாக அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கிறது சர்வாரி வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும் இயற்கை சீற்றங்களுக்கு பெரிய அளவுக்கு உலகத்திலே பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக காணப்படுகிறது வளர்ந்த நாடுகளும் அதிலிருந்து தப்பிக்காது அப்பேற்பட்டு இருக்கின்ற சமயத்தில் தமிழ்நாடாக இருக்கட்டும் கர்நாடகாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் பாண்டிச்சேரியாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் மிக மிக கவனமாக புயல் வெள்ளத்திலும் மலை வெள்ளத்திலும் மலை சரிவுகளிலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அந்த காலகட்டத்தில் நெருப்புகளால் ஏற்படக்கூடிய உபத்திரங்கள் கண்டிப்பாக மிக எச்சரிக்கையுடன் இருப்பது பலவிதத்திலும் விதத்திலும் அதேபோல் வந்து வட இந்தியாவில் நிலநடு ங்கள் நிலச்சரிவுகள் கண்டிப்பாக அங்கேயும் வந்து மகாராஷ்டிரத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் காணப்படக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த ஆண்டு காணப்படும் என்பது தான் பஞ்சாங்கத்தில் சொல்லக்கூடிய அமைப்பு கடல் சீற்றங்கள் சுனாமி போன்ற அமைப்புகளில் பெரிய அளவு பாதிப்புகள் இல்லாமல் இருப்பதற்கு ஒவ்வொருத்தர் கண்டிப்பாக அந்த இயற்கை முறையில் வணங்குவதும் தெய்வ பரிகாரங்களை செய்வதும் தெய்வ பிரார்த்தனைகளை செய்வதும் தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய மகான்களின் அனுகிரகத்தால் சித்தர்களின் ஆசீர்வாதத்தால் தான் நாம் இந்த தப்பிக்கக்கூடிய நிர்பந்தத்திற்கு பிரார்த்தனையே ஒன்றே வந்து அனைத்து மத பிரார்த்தனைகளும் அவரவர்கள் மத படி பிரார்த்தனைகளும் குலதெய்வ தெய்வ வழிபாடு பிரார்த்தனைகளும் மகான்கள் வழிபாடும் தான் இந்த காலகட்டத்தில் நம்மளை வந்து பேணிக்காக்கும் கண்டிப்பாக இந்த வாக்கியபடி வரக்கூடிய நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கட்டும் வாக்கியப்படி வரக்கூடிய சனிப்பயிற்சி டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய சனிப்பயிற்சியாக இருக்கட்டும் இது முடிகின்ற வரையில் முடிந்த பிறகும் மார்கழி மாதம் முடிகின்ற வரையில் ஜனவரி பதினாறாம் தேதி ஆரம்பிக்கின்ற வரையில் பெரிய அளவுக்கு இயற்கை சீற்றங்களுக்கு மிக மிக கடுமையாக எச்சரிக்கையுடன் நாம் இருந்து கொள்வதும் நம்மளை பாதுகாத்துக் கொள்வதும் நமக்கு பெரிய அளவுக்கு நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் அந்த அளவுக்கு அரசாங்கங்கள் கண்டிப்பாக விரைவிலே செயல்படுத்தி எல்லா விதத்திலையும் மக்களுக்கு பாதுகாப்பே மக்களுக்கு எல்லா வித அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது அரசு அதிகாரிகளும் அரசாங்கத்தினுடைய கடமை என்பதையும் இந்த தருணத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன்